இருக்கு. ஸோ அது அவர் போட்டது மட்டும் இல்லாமல் அவர் போட்டதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்க போட்டிருக்காருன்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் வந்துட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டு டேக் லீப் இட்ஸ் டைம் டு டூ வாட் மேட்டர்ஸ் ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் மை டீம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. பட் இதில் வந்துட்டு என்ன டீம் அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்றது எதுவுமே வந்துட்டு கிளியராக இல்லை. ஸோ தலை தோனி மட்டும் தான் வந்துட்டு இது பண்ணியிருக்காரா, ஸோ இது வந்துட்டு தலை தோனி மட்டும் தான் வந்துட்டு ஏதோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது மட்டும் இல்லைங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இதை மட்டும் ரெண்டு பேர் ஷேர் வேற பண்ணுறாங்க. தலை தோனி வந்துட்டு புதுசாக டீம் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் யாருமே கிடையாதுங்க. தலை தோனியோட செல்ல பிள்ளை ஒன்று வந்துட்டு தீபக் சகர், இன்னொன்று வந்துட்டு இணைப்பிரியாத நண்பன் சுரேஷ் ரெய்னாங்க. ஸோ தலை தோனி போட்டு அந்த போஸ்டருக்கு ஸோ தலை தோனி நாட் டு பி டிராமாஸ்டிக் பட் தோனி ஆஸ் அ நியூ டீம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சகர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தபட்சமா வந்துட்டு ரெய்னாவுமே வந்து அதை கங்க்ராட் பண்ணி வந்து போஸ்ட் போட்டிருந்தார். ரெய்னா என்ன போட்டிருந்தார் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் மை பாய் ஃபார் யுவர் நியூ டீம் கான்ட் வெயிட் டு நோ மோர் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. ஸோ தலை தோனி வந்துட்டு வெறும் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தா கூட சரி நம்ம ஏதோ போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிட்டலாம். பட் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்றதுனால வந்து இதுல என்ன இருக்க போகுது, ஸோ வாட் வில் பி த நியூ டீம். அப்போ வந்துட்டு தலை தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து இருக்க மாட்டாரா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து போறாரா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேள்வி வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதை வந்து சொல்ல போறேன். ஸோ தலை தோனி வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாரு அது வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம் எஸ் தோனி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் போட்டிருப்பாரு, ஃபேஸ்புக்ல போட்டிருப்பாரு, ட்விட்டர்ல போட்டிருப்பாரு, எல்லா இடத்துலயும் போட்டிருப்பாரு. பட் மகேந்திர சிங் தோனி ஃபேஸ்புக்ல மட்டும் ஒரு விஷயத்த போடுறாரு அப்படின்றப்போ அது வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி தான், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்லயே வந்துட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாருங்க. தலை தோனி வந்துட்டு எம் எஸ் தோனி வித் சிட்ரியான் அப்படின்னு வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ அந்த கம்பெனி கூட வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிருக்க போஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ பெய்ட் பார்ட்னர்ஷிப் யார் கூட வச்சிருக்காரு அப்படின்னா சிட்ரியான் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட வச்சிருக்கோம். இந்த சிட்ரியான் அப்படின்ற கம்பெனி யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இவி சார்ஜர் கார் தயாரிக்கூட ஒரு கம்பெனிங்க. ஸோ நீங்க அந்த இது கிளிக் பண்ணி பேஸ்புக் வழியா வந்து போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிளியரா வந்து தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய. ஸோ ப்ளூ எடிஷன் இந்தியா டிரிவன் பை ப்ளூ சிட்ரியான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சம்திங் கைண்ட் ஆஃப் ஒரு புது விதமான ஒரு கார் வந்துட்டு லான்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காருக்கு ஸோ தலை தோனி வில் பி கோயிங் டு பி தி ஒரு எப்படி சொல்றது ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நியூ டீம்ல வந்துட்டு அந்த பிராண்ட் அம்பாசிடர் இருக்க டீம்ல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, தீபக் சகர், அப்புறம் தலை தோனி இவங்க மூணு பேர் வந்து ஒரு டீமா இருந்து ஸோ அவங்க வந்துட்டு கோயிங் டு பி த பிராண்ட் அம்பாசிடர் அஸ் அ டீம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு தலை தோனி மேபி மீன் பண்ணிக்கலாம் இட்ஸ் கோயிங் டு பி நியூ டீம் அப்படின்ற மாதிரி ஃபார்மிங் நியூ டீம்ல வந்துட்டு அந்த மூணு பேர் வச்சு ஒரு டீம் மேக் பண்றதா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இதுக்கு தாண்டி வந்துட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே தலை தோனி வந்துட்டு இந்த வருஷத்துல ரிட்டையர் ஆவாரு, அடுத்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு தலை தோனி வந்துட்டு மெகா ஆக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துல அவரால் வந்துட்டு பிளே பண்ண முடியாது. ஹி இஸ் நாட் கோயிங் டு பிளே நெக்ஸ்ட் சீசன், ஏன்னா மெகா ஆக்ஷன் போனா வந்துட்டு அவர் ரிட்டர்ன் பண்றதுக்கு அமௌண்ட் நிறைய கொடுக்கணும். அதனால ஹி இஸ் நாட் கோயிங் டு பி ரீடைன்ட். ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணது என்னன்னா அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு தலை தோனி வந்துட்டு இந்த வருஷத்துல ரிட்டையர் ஆயிட்டு அவர் வந்துட்டு புதுசா ஒரு டீம் ஆரம்பிக்க போறாரு. ஐபிஎல் வந்துட்டு அவரோட ஒரு புது டீம் வாங்கி கொள்ள போறாரு. அதாவது வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போட்டி வந்துட்டு ராஞ்சி சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஒரு டீம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பெகுலேஷன் என்னன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஸ்பெகுலேஷன். தலை தோனி தன்னோட லாஸ்ட் T20 மேட்ச் வந்து நான் சென்னை தான் பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த சீசன் வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் பெங்களூர்ல பிளே பண்ணது காரணத்தினால ஸோ தலை தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் வைக்கிறதுக்காக வந்து ரீசனா இருக்கும். ஸோ ஃபேர்வெல் மேட்ச் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை தோனி வந்துட்டு ஒரு டீம் இருக்க போறாரு. ஸோ தலை தோனி அண்ட் சிஎஸ்கேட ஆல் டைம் லெவல் சிஎஸ்கே டீம்ல வந்துட்டு நிறைய நிறைய பிளேஸ் பிளே பண்ணிருப்பாங்க. மைக்கேல் ஹர்சி, ஸ்டீவன் பிளமிங், அப்புறம் வந்துட்டு மேத்யூ வைடன், டக் போலிஞ்சர், இந்த மாதிரி வந்து நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ் தான் வந்து பிளே பண்ணுறாங்க. பத்ரிநாத், அஸ்வின், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பல லெஜெண்டரி பிளேயர்ஸ், முத்தியா முருகன், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு ஒரு டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டீம்ல வந்துட்டு தலை மகேந்திர சிங் தோனி வந்துட்டு பிளே பண்ணுவாரு. அண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இப்போ கரண்டா இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீம் இப்போ வந்துட்டு கரண்டா பிளே பண்றாங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம். ஸோ அந்த டீம் விசஸ் தலை தோனியோட டீம், இந்த ரெண்டு டீம் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மேட்ச் பிளே பண்ணிக்கிறோம், ஒரு ஃபேர்வெல் மேட்சா இருக்கும். ஸோ அந்த மேட்ச் தலை தோனியோட கடைசி போட்டியா இருக்கும் சேப்பாக்க வந்துட்டு. ஸோ இது வந்து சேப்பாக்க தான் நடக்கும். ஸோ இது மேபி இது ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கூட ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நாட் எட் கன்ஃபார்ம். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு நடக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்க 2011 2010 11 இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரைட் கூட வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்தாலே வந்து நீங்க ஸ்ப்ரைட் வாங்கி கொடுங்க, நீங்க நல்லா கிரிக்கெட் பிளே பண்ணீங்க அப்படின்னா
அதாவது கிரிக்கெட் ஸ்பைட் வந்துட்டு ஒரு ரீஜனலா டோர்னமெண்ட் இருக்கும். வந்துட்டு நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு நிறைய டோர்னமெண்ட் வச்சு அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிற டீம் இருக்கும் பாத்தீங்கன்னா. சோ லாஸ்டா யாரும் டாப்ல வரா, இப்போ வந்துட்டு மதுரையில ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், தஞ்சாவூர்ல டோர்னமெண்ட் நடக்கும், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் அவங்க டோர்னமெண்ட் நடத்தி அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் டோர்னமெண்ட்ல யார் லாஸ்டா ஒரு டீம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்டா இருக்க ஒரு டீம் வந்துட்டு நம்ம சிஎஸ்கே கூட வந்துட்டு ஒரு மேட்ச் பிளே பண்ண வச்சிருக்காங்க. இது முன்னாடி நடந்திருக்கு. சோ மேபி அந்த மாதிரி இது நம்ம சிஎஸ்கே 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 கரண்ட் டீம் சிஎஸ்கே லெஜண்ட் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. பட் மோஸ்ட்லி தலைமுறை மென்ஷன் பண்றதை விட்டா அந்த ஒரு பெய்ட் பார்ட்னர்ஷிப் தான். சோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க என்ன நினைச்சீங்க, நீங்க வந்து தலைமுறை என்னென்ன டீம் ரெடி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன திங்க் பண்ணி உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.